உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன நேத்து அம்புட்டு ரகல பண்ணவரு சொத்த நம்ம கொடுப்பாரா? கொடுக்காம கொடுக்காம எங்க போயிருவேன்? கொடுக்கறது வரைக்கும் ஓய மாட்டேன். ஏய் அண்ணன், இது மாதிரி எத்தனை பிரச்சனையை சமாளிச்சிருப்பேன், எத்தனை பிரச்சனையை வாழ்க்கையில பார்த்துருப்பேன். ஜெயிக்கிறது வரைக்கும் விட மாட்டேன்டா, அதான் குணம் செய்யறேன். சரிப்பா, இந்த சொத்து சமாச்சாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம புள்ளைக்கு சடங்கு சுத்தணும். மாமா சீர் எடுத்துட்டு வந்து முறை செய்யணும். அதுக்கு என்ன வழி நீ சொல்லு. ஏமா, நமக்கு என்னமா குறைச்சல்? ஒத்த வார்த்தை சொன்னா போதுமா, 100 பேர் வந்து நமக்கு சீர் செய்வாங்க. மா, ஒன்னு விட்ட சொந்தத்துல மட்டும் 30 பேருக்கு மேல கோடீஸ்வரனா இருக்காங்க. செய்தியை மட்டும் நம்ம சொல்லிவிட்டோன்னு வையே, எல்லாரும் அப்படியே சீரை கொண்டு வந்து இங்க இறக்கிடுவாங்க. ஞானா, நேத்தே சொன்ன அந்த ராமலிங்க குடும்பத்தை பத்தி விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைச்சிட்டீங்களா? விஜய் மாதாப்பா சொன்னேன். பைய தங்கமான பைய, போன் பண்ணி வர சொல்லு. மாமா ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதே பேசாதீங்க. அவ பயப்படுறா. எதுக்கு பயப்படணும்? என்னைக்கு இருந்தாலும் கட்டி கொடுக்க தானே போறேன். இப்ப நிச்சயம் தானே பண்ண போறேன், அதுக்கே பயப்படணும்? ஞானா, அவங்கள போன் பண்ணி வர சொல்லு, அவங்களே வந்து முறை செய்யட்டும். சரியா அண்ணா? மாமா, அக்காக்கு தான் ஒன்னு விட்ட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து முறை செய்யலாம்ல. யாரு? என் கல்யாணத்தப்போ ஒரு அழுக்கு வேட்டியோட வந்து முக்கா பொண்ணுல ஒரு சங்கிலி போட்டானே அவனா? அவன்லாம் அந்த தெருவிலே வரக்கூடாது. அவன் வந்து என் பொண்ணுக்கு மாமா முறை செய்வ விளங்கிறோம். நான் கெட்ட வேட்டியில் இருக்கிற நூலுக்கு வருவானா மாவன்? இங்க பாரு, அந்த அண்ணக்காவடி பைய குடும்பத்திலிருந்து ஒரு பையன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த கிழவனும் சொத்த மாத்திய மயம்பெயர் எழுதுனா தான் இந்த பக்கம் வரலாம். தெரிஞ்சுக்க. மாமா, அக்கா வீட்ல இருந்து வந்து அதான் சொல்லிட்டேன்ல, பெருவி என்ன அக்கா தொக்கான்னுட்டு. போ, போய் சோழிய பாரு. எப்பா, அந்த ராமலிங்கத்தையே கூப்பிட்டு மாமமுறை செஞ்சிடலாம், அதுதான் சரியா இருக்கும். அராஜகம், அக்கிரமம். இவங்க இன்னைக்குதான் இதை புதுசா பண்றாங்களா? எப்போ இதே தானே செஞ்சுக்கிருப்பா? அதுக்காண்டி பெத்த பிள்ளைக்கு இப்படிலாம் செய்வாங்களா? அரக்கங்க குடும்பத்துல கூட பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்கக்கா. அவர் அழுக்கு வேட்டி கட்டுவாராம்ல, அக்கா சொல்லிருக்காங்க அவர் அம்புட்டு நல்ல மனுஷனா. இவர் சொல்ற ராமலிங்கம் சுந்தரலிங்கம்லாம் அதுங்களை பத்தி நம்மளுக்கு தெரியாது. காசு வச்சிருப்பானுங்க தவிர காவாலி பசங்க. நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து ஆடிக்கிட்டே வந்து சீர் செய்வாங்க. இவங்களுக்கு அந்த சீர் அவ்வளோ பெருமை. அதுக்கு அத்தை வேற நல்லா ஜிங் ஜிங்னு அடிக்குது. ஒரு நாள் அத்தி நிக்க வச்சு நல்லா 4 கேள்வி கேட்க தான் போறேன், அப்பதான் அவங்களுக்கு புரியும். என்னக்கா, நான் அத்தைக்கிட்ட பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? முடியும், ஒரு நாள் கேள்வி கேட்பேன். அதை விடுங்க, முதல்ல இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது செய்யணுங்கா, இல்லைனா அந்த புள்ள உசுரே எடுத்துருவானுங்க. ஏதாச்சும் செய்யணுமே. நந்தினி, உனக்கு ஒரு நல்ல ஐடியா வரும், யோசி. சரி விலகு, தோசை ஊற்றணும்.
அக்கா நீங்களும் யோசிங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வரும், நீங்க வேணா பாருங்க. போதும் காப்பிய குடி, அப்புறம் ஐடியா பண்ணலாம். என்ன ஐடியா? இவங்க என்ன குளோபல் வார்மிங் ஐடியா பண்ண போறாங்க? மாமா தர்ஷனுக்கு சடங்கு சுத்துறதை பத்தி பஞ்சாயத்து பண்ணார்ல, நேத்து கூட உங்ககிட்ட பேசணுமே, அதுக்காக ஏதோ ஐடியா போட்டுக்கிருக்கா மேடம். ஐடியாலாம் யோசிச்சிட்டேன், ஆனா அது சரிப்பட்டு வருமானு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது என்ன ஐடியா? இப்ப ஈஸ்வரி அக்கா அப்பாவை பார்த்தாதான் மாமா கொந்தளிக்கிறாரு, கரெக்டா? அவரை தவிர அவர் வீட்டிலேருந்து அவருக்காக வந்து பேச யாரும் இல்லை, கரெக்டு தானே? அதனால எங்க அப்பாவை அவர் சார்பில் வந்து பேச சொல்லான்னு இருக்கேன். ஏய், என்னடி நீ, நடந்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? சரியா போச்சு போ. நம்ம மேல இருக்கிற கோவத்துலதான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிருக்காரு. இதுல உங்க அப்பாரை வேற நீ இறக்கி விட்டனா இன்னும் அவருக்கு பத்திக்கும்.